நீங்கள் தான் அந்த சமுதாயத்துக்கு தலைமை ஏற்க வேண்டும் நீங்கள் நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும் எனவே நம்முடைய தேவேந்திர சமுதாய இளைஞர்கள் நமக்கு ஆட்சியாளர்கள் நம்முடைய ஒரு சிறிய அடையாளங்களுடன் கூட அவர்கள் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை அவர்களே அந்த நாட்டை ஆள வேண்டும் அவர்கள் குடும்பத்தையே சார்ந்தவர் ஆள வேண்டும் நாங்கள் இப்பொழுது கேட்கிறோம் திமுக சொல்லக்கூடிய சமூக நீதிக்கு தயாராக இருக்கிறோம் உங்களோடு கூட்டணி சேர்வதற்கு தயாராக இருக்கிறோம் முதலமைச்சரை எங்களுக்கு விட்டு கொடுத்து விடுங்கள் யாரோட வேண்டும் கூட்டணி செய்யாது முதலமைச்சரை என்றால் சமூக நீதி அல்லவா அது சமூக நீதி என்றால் ஒரே குடும்பம் ஒரே கட்சியா நாட்டில் ஆடுறது இதான தந்தை பெரியார் சொல்லிட்டு போனாரு ஐயா இனிமேல் இந்த சமூக நீதி என்ற வார்த்தையை தவறாக பயன்படுத்தார்கள் சமூக நீதிக்கு புதிய பொருள் உண்டு அது திமுக என்ற இந்த கழகத்தை அகற்றிவிட்டு புதிய தமிழகம் என்ற ஒரு புதிய சக்தி தமிழகத்தை ஆளுவதுதான் இந்த தமிழர்களுடைய ஆட்சியை அதுக்கு பொருள் நீங்க நினைக்கலாம் அவ்வளவு எளிதா முடியுமா அப்படி நினைக்கிறீங்களா முடியும் நினைக்கிறீங்களா முடியாது நினைக்கிறீங்களா இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிறது யாரு ஆட்சிக்குறாங்க அவர்களுக்கு பின்னாலே எந்த இயக்கம் இருக்குது ஆர் அந்த இயக்கம் எப்பொழுது தோன்றியது நூறு வருஷம் ஆச்சு எவ்வளவு வருஷம் நூறு வருஷம் ஆச்சு ஒரு இயக்கம் நூறு வருஷமாக எவ்வளவு நூறு வருஷமாக தன்னை வெளியே காட்டிக்கல இன்னைக்கு இந்த திருச்சிக்குள்ள யார் ஆர் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாது தென்காசியில் யாரா தெரியுமா தூத்துக்குடியில் தெரியுமா சென்னையில் தெரியாத தெரியாது ஆனால் எந்த பதவிக்குமே ஆசைப்படாமல் எந்தவித பதவிக்குமே ஆசைப்படாமல் எந்த விதமான சொத்து சுகத்துக்குமே ஆசைப்படாமல் ஒரு வருஷம் அல்ல இரண்டு வருஷம் அல்ல நூறாண்டு காலம் மக்களிடத்திலே சென்று சொல்லி 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 எடுத்த கருத்துக்களை எடுத்துரைத்து ஒருவரை குஜராத்தில் இருக்கக்கூடியவர் ஒருவரை இந்தியா முழுமைக்கும் பிரபலியப்படுத்தி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களா இல்லையா அப்போது நம்மால முடியுமா முடியாதா அப்போ அதுக்கு பொறுமை 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 மட்டும் பத்தாது கட்டுக்கோப்பு கட்டுக்கோப்பு கட்டுப்பாடு மிக அவசியம் கட்டுப்பாடு மட்டுமல்ல அர்ப்பணிப்பு மிக அவசியம் எப்படி டெடிக்கேஷன் நமக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிற எண்ணத்துக்கு இருக்கக்கூடாது இந்த கட்சியோட போனால் கான்ட்ராக்ட் எடுக்கலாமா அப்படின்னு நினைச்சா நிச்சயமா அது முடியாது இது போன வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்ளலாமா என்றால் அது முடியாது எனவே இளைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நான் வைக்கக்கூடிய கருத்து நான் இது பொது மாநாட்டில் சொல்ல இந்த மாநாட்டில் இருக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் எழுதப்படாத கரும்பலைகளாக இருக்கிறீர்கள் அதனால் உங்களுடைய நெஞ்சிலே எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன் உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல் அனைத்துமே இனிமேல் யாருக்கும் நம்முடைய ஓட்டு அவர்களை ஆட்சியிலே அமர்த்துவதற்காக இருக்கக்கூடாது இந்த ஓட்டின் மூலமாக நாம் அதிகாரத்தை பெறுகிறோமா நம் அடையாளத்தை மீட்டெடுக்கிறோமா இல்லையா என்பது ஒன்று மட்டும்தான் நோக்கமாக இருக்கும் அதை நோக்கி நம்முடைய பயணம் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்கள தான் முன்னுதாரணம் வச்சுக்கணும் நூறு வருடம் ஒரு அமைப்பு தன் இன்னைக்கு வரல ஒருத்தரும் கூட அந்த பதவிக்கு ஒரு எம்எல்ஏ பதவி ஒரு கவுன்சிலர் பதவி கூட அதை பார்த்துருக்க மாட்டேங்குது அவங்க யாராவது ஒருத்தர் உருவாக்கி விடுவாங்க வந்து நிற்கும் அப்போ அந்த அளவிற்கு காத்து கட்டுக்கோப்பு எவ்வளோ இந்தியா ஃபுல்லாக எத்தனை மொழி இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ் கேரளா போனாக்க மலையாளம் அங்கே வந்து கன்னடம் ஆந்திரம் இந்தியா இருபத்தொம்பது முப்பது தேசம் இருக்குது நார்த் ஈஸ்டில் ஒவ்வொரு மொழி இருக்குது இதையெல்லாம் அவங்க கிட்ட போய் எல்லா மதத்தையும் தாண்டி இந்துக்களாக ஒன்றுபட வேண்டும் என்று பரப்பி அவங்க வந்து ஒருத்தரை இந்த நாட்டையே ஆள்வதற்கு முன்னூறுக்கு மேற்பட்ட இரநூத்தி ஏழு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்களே நாம வந்து ஒரு ஸ்டேட் நம்ம வந்து ஒரு சின்ன மாநிலம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றம் தான் நூற்றி பதினேழு தொகுதி நூற்றி பதினெட்டு வாங்கினா நம்ம முதலமைச்சர் ஆயிடும் நூற்றி பதினெட்டு வாங்கினா முதலமைச்சர் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு தப்பித்தவரையும் முன்னாடி வரலாம் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் மூன்று மாதத்தில் வரும் எனவே நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி இந்த அடையாள மீட்பையும் பட்டியல் வெளியேற்றத்தையும் தனித்தனியாக பிரித்து பிரிச்சு பார்க்க சட்டமன்றத்தில் நாம் ஒரு பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா இத்தனை மாநாடு போட வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா இன்னைக்கு இன்னைக்கு கையெழுத்து போட்டுனா போட்டிருப்பாங்கல்ல பத்து எம்எல்ஏ இருந்தால் இன்னைக்கு நாம தான் ஆட்சி தீர்மானிக்கூடியவா இருப்போம் இன்னும் இதை விட இன்னும் நல்ல சுலபமான காலகட்டம் தான் எதிர்காலத்து இருக்குது பத்து எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏ இருந்தாலே முதலமைச்சர் ஆகக்கூடிய தான் தமிழ்நாட்டில் வரும் அதுக்கு நாம் தயாராகிற மா இங்கே திருச்சியில் உட்கார்ந்துக்கிறது சென்னையில் உட்காந்துக்கிறது இந்த ஆஃபீஸர்ஸை சொல்கிறேன் ஐயா போட்டிட்டு நான் கேள்விப்பட்டேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவன் ஓட்டை வந்து போட மாட்டான் அவன் சொந்தக்கார ஓட்டை போட மாட்டான் எண்ணூறு ஓட்டு இருக்குதுனால் ஐநூறு ஓட்டு தான் போலாகும் நான் எப்படி ரெண்டாயிரத்து இப்போ வந்து நாற்பது நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஓட்டில் வந்து வெற்றி வாய்ப்பு இருந்தேன் மற்றவழில் நம்முடைய தேவேந்திர மக்கள் எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு பூத்துக்கு நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு போடலை அன்னைக்கு பார்த்தா கல்யாணம் அன்னைக்கு பார்த்தா குத்து அன்னைக்கு பார்த்தா வெளியூர் அப்புறம் எப்படி வெற்றி பெறுறது நாம் நம்முடைய சக்தியை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் பயன்படுத்தலை நமக்காக கொடுப்பதற்கு நமக்காக போராடுவதற்கு அது உள்ளாட்சி ஊராட்சியாக இருந்தாலும் சரி பேரூராட்சியாக இருந்தாலும் சரி ஒன்றிய கவுன்சிலாக இருந்தாலும் சரி மாவட்ட கவுன்சிலாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் பத்து சட்டமன்றம் நாம் ஒரு சட்டமன்றம் இருப்பிருக்கிறது போது எத்தனை குரல் பேசணும் பத்து பேர் இருந்தால் இன்றைக்கு இந்நேரம் தேவேந்திரோட வேளாளர்கள் அரசாணை வந்திருக்கும் ஏன்னா இது ரெண்டு மூணு கட்டத்தை தாண்டி போகணும் தமிழ்நாடு அரசாங்கம் தேவேந்திரோட வேளாளர் என்பதற்கு அரசாணை பிறப்பித்து அதை மத்திய அரசுக்கு அனுப்பணும் மத்திய அரசுக்கு அனுப்பணும்னா அங்கே வந்து நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை எடுக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற கம்யூனிஸ்டாரெலாம் எடுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு கூலிக்கு கொடி பிடிக்கிறதுக்கு அவன் போடுற கோஷத்துக்கு ஆள் வேணும் நீங்கள் வெளியே வேண்டிங்க அப்படின்னா முடியாது அதனால வந்து நம்மளை அப்படியே கூலிக்காரனாக பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி வரலும் அறுபத்தி எட்டில் கீழ வெண்மணியில் இருந்த நாற்பத்தி மூணு பேரை தேவேந்திர வேளாண்மை அடையாளப்படுத்துறதுக்கு அந்த கம்யூனிஸ்ட் காரனுக்கு மனசு இல்லை கூலி தொழிலாளி கூலி தொழிலாளி கூலி தொழிலாளி தான் சொல்கிறான் அவன் எப்படி தேவேந்திரோட வேளாளர்னு அடையாளப்படுத்துறதுக்கு அவன் வந்து சட்டம் நாடாளுமன்றத்தை கொடுப்பான் ஆனால் நாடாளுமன்றத்துலேயும் நம்முடைய குரல் வலிவாக ஒழிக்கணும் அதனால் வந்து நம்ம எல்லாமே மாநாடுகள் போட்ட உடனேயே எல்லாம் நடந்துவிடும் என்று பார்க்கக்கூடாது அதை நடக்க வைக்கணும் நடக்கும் இருந்தாலும் நாம் பல படிக்கட்டுகளை தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது மக்களுடைய பிரதிநிதிகள் எங்கே இருக்காங்களோ அங்கே தேவேந்திரோட மக்களுடைய பிரதிகள் இருந்தாக வேண்டும் இன்னைக்கு வந்து ரிசர்வத்துக்கிறானு நீங்கள் பார்க்கக்கூடாது அவங்கள முழுக்க முழுக்க யாரு ரிசர்வத்தூர் இருக்கிறவங்கள யாரு கொத்தடிமையினும் அவங்களால பேச முடியாது நான் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்னுந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்றம் போது இந்த மானாமதுரை எம்எல்ஏ தேவேந்திர இருக்கும் அவன் எதாவது நம்மளை பற்றி பேசுவான்னு பார்த்தா நாச்சியாரை பற்றி தான் பேசுவான் எப்போ பார்த்தாலும் எப்போ பார் அதான் பேசுவான் வாசகார நம்மளுக்கு எதிராக பேசுவான் ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அடிமைகள் ஆனால் நீங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கணும் அடுத்த முறை துறையூரை நம்ம கை திருச்சிக்காரருக்கு போய் சொல்கிறேன் துறையூரை நீங்கள் எடுத்து ஆகணும்